TNPSC Mentor. அனைவருக்கும் வணக்கம்பா. ப்ரீசியஸ் 15 மினிட்ஸ்ல சின்ன சின்ன டாப்பிக்கா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போட்டித் தேர்வுக்கு பயனுள்ள வகையில ரொம்ப முக்கியமான டாப்பிக்கா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சயின்ஸ்ல நிறைய டாபிக் பார்த்துட்டோம். இப்போ நம்ம தொடர்ச்சியா ஹார்மோன்கள் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான டாபிக். எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எல்லா எக்ஸாம்லயும் இந்த ஹார்மோன்கள் தொடர்பான கேள்விகள் அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த ஹார்மோன் சம்மந்தமாக நான் 15 மினிட்ஸாக பிரேக் பண்ணி ஒரு 5-6 வீடியோ தரேன். அனைத்து முக்கியமான தகவலையும் தரேன். கவனமாக கவனித்து கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணுங்க. தேவை ஏற்பட்டால் கிணிச்சிடுங்க. கவனித்தாலே போதும். அப்படியே சொல்ல கவனிச்சிட்டே வாங்க. அதுவே போதுமானது. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து வரும், தவறாமல் வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹார்மோன் தொடர்பாக நம்ம பார்க்கலாம். ஹார்மோன் அப்படிங்கிற சொல் ஒரு கிரேக்க சொல்லிலிருந்து உருவானது. அது என்னன்னு கேட்பாங்க. ஹார்மன் அப்படிங்கிற சொல்லிலிருந்து உருவானது. இதில் என்ன கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஹார்மோன் அப்படிங்கிற கிரேக்க சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கலாம். அது வாய்ப்பு இருக்கு. டென்த் புக்லேயே இருக்கு. கிளர்ச்சி தான் ஹார்மன் அப்படிங்கிற சொல்லுக்கு சரியான பொருள். இது கேட்கலாம். ஹார்மோன்லயே ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. தாவர ஹார்மோன், விலங்கு ஹார்மோன். தாவரங்களில் உள்ள காணப்படக்கூடிய ஹார்மோன், விலங்குகளில் காணப்படக்கூடிய ஹார்மோன். ஓகேயா? இப்போ தாவரங்களில் ஹார்மோன் வந்து எப்படி உருவாகிறது அப்படின்னா, செல்கள் மூலமாக. தாவரங்களில் ஹார்மோன்கள் வந்து செல்கள் மூலமாக உருவாகுது. நம்மள மாதிரி முதுகெலும்பு உயிரினங்களில் நாளமில்லா சுரப்பிகள் மூலமாக ஹார்மோன்கள் உருவாகுது. அதனால் நாளமுள்ள சுரப்பிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாளமில்லா சுரப்பிகள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது சுரக்கக்கூடிய பொருளை ஒரு தனியான சேனல் வழியாக, தனியான இரத்த குழாய்கள் வழியாக கடத்த முடியாது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக எங்கே வந்துடும், ரத்தத்துக்கு உள்ள ரத்தத்தில் போய் கலந்துடும். ரத்தத்தில் கலந்து அந்த நாளமில்லா சுரப்பி சுரந்த அந்த ஹார்மோன் எந்த உறுப்புக்கு போகணுமோ அந்த உறுப்புக்கு போகும். அதுதான் இலக்கு உறுப்பு. அதான் என்னதுப்பா, இலக்கு உறுப்பு. ஸோ நாளமில்லா சுரப்பினாலே ஒரு சுரப்பி இருக்கும். அது சுரக்கக்கூடிய ஹார்மோனை கடத்துவதற்கு தனியாக ஒரு குழாய் பாதை இருக்காது. ரத்தத்தின் மூலமாக கடத்தப்படும். நாளமுள்ள சுரப்பினா சுரக்கக்கூடிய பொருளானது, ஹார்மோனானது எது வழியே போகும், ஒரு ரத்த நாளம் வழியாக கடத்தப்படும், ரத்த குழா வழியாக கடத்தப்படும். ஓகேயா? அதுதான் நாளமுள்ள சுரப்பி. நம்ம ஹார்மோன்கள் எல்லாமே நாளமில்லா சுரப்பிகளில் படிப்போம். ஓகேயா? ஸோ நாளமில்லா சுரப்பி, நாளமுள்ள சுரப்பிங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம போகலாம் அடுத்து. விலங்குகளில், முதுகெலும்பு விலங்குகளில் நாளமில்லா சுரப்பிகள் வழியாக ஹார்மோன்கள் உருவாக்கப்படுகிறது, சுரக்கப்படுகிறது. இது கேள்வியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து, குறைவான செறிவில் உற்பத்தி செய்யப்படும் கரிம மூலக்கூறுகள், அதாவது ஹார்மோன்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்கலாம். குறைவான செறிவில் உற்பத்தி செய்யப்படும் கரிம மூலக்கூறுகள், ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. குறைவான செறிவில் உள்ள கரிம மூலக்கூறுகள், அதுதான் ஹார்மோன்கள் சொல்கிறாங்க. ஓகேயா? ரைட். இப்போ தாவர ஹார்மோன்களில் முக்கியமானது 5 ஹார்மோன்கள் சொல்கிறாங்க. தாவர ஹார்மோன்களில் முக்கியமானது 5 சொல்கிறாங்க. அதிலே நாம் பிரித்து சொல்கிறோம், மனப்பாடம் பண்ணிட்டே வரணும். தாவர ஹார்மோன்களில் முக்கியமானது 5 ஹார்மோன் சொல்லிட்டோம். அந்த 5-3 வளர்ச்சி ஹார்மோன், 5-3 வளர்ச்சி. அப்படி தான் படிக்கணும். இப்படி சொல்லி சொல்லி படித்தா தான் மனப்பாடம் ஆகும். எப்போ கேட்டாலும் நீங்கள் எழுதுவீங்க. எந்த எக்ஸாம் போனாலும் அதை ரீகால் பண்ணி எழுதுவீங்க. அதுக்கான தகுதி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சொல்லி மனப்பாடம் பண்ணுங்கள். ஒரு டாபிக் படித்தா தெளிவான அறிவுக்கு கொண்டு வாங்க. தெளிவாக மனப்பாடம் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன், தாவர ஹார்மோன்களில் 5 முக்கிய ஹார்மோன்கள் சொல்கிறேன். அதில் 3 வளர்ச்சி ஹார்மோன்கள், 2 வளர்ச்சி தடை ஹார்மோன்கள். ஓகேயா? வளர்ச்சி ஹார்மோன்கள் என்ன அப்படின்னா,
ஆக்சின் சைட்டோகைனின் ஜிப்ரலின் என்ன சொல்றேன் ஆக்சின் புது புது வார்த்தைகளாக இருக்கிறதுனால நம்ம திருப்பி திருப்பி சொன்னோம்னா மனப்பாடாகும் ஏன்னா புது வார்த்தைகளாக இருக்குல்ல ஏற்கனவே பழகின வார்த்தைகள்லாம் வேகமாக மனப்பாடாகும் புது வார்த்தைகள் போது நம்ம சொல்லி பார்க்கணும் ஆக்சின் சைட்டோகைனின் ஜிப்ரலின் இந்த மூணும் வளர்ச்சி ஹார்மோன் ஆக்சின் சைட்டோகைனின் ஜிப்ரலின் வளர்ச்சி தடை ஹார்மோன் அப்படின்னா அப்சிசின் அப்சிசின் எத்திலின் அப்சிசின் எத்திலின் இது வந்து வளர்ச்சி தடை ஹார்மோன் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீனில் பாருங்க இந்த அஞ்சு ஹார்மோனுடைய செயல்பாடுகள் பற்றி ஸ்கூல் புக்கிலே ஒரு ஒரு படம் இருக்கு அந்த படத்தில் உள்ள சொல்கிறேன் அது கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு சாதாரண ஒரு சின்ன படமாக தான் கொடுத்துருக்குறாங்க அதில் பாயிண்ட் இருக்கு அதை நீங்கள் கவனித்து பாருங்க ஆக்சினுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறது அந்த படத்திலே கொடுத்துருக்குறாங்க வேரின் புவி நாட்டத்துக்கு இந்த ஆக்சின் பயன்படுதான் புவி நாட்டம்னா கீழே நோக்கி போகுது பார்த்தீங்களா வேறு அதுக்கு ஆக்சின் பயன்படுதான் உதிர்தலை தவிர்த்தல் இலைகள் உதிர்தலை தவிர்த்தலுக்கு பயன்படுதான் இது தண்டினுடைய நீட்சியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுதான் எதுக்கு பயன்படுது வேரின் புவி நாட்டம் உதிர்தலை தவிர்த்தல் தண்டி நீட்சியை கிடக்கு அதில் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த படத்தில் ஆக்சன் வந்து எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள் அதில் மூணையும் நான் உங்களுக்கு தொகுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதில் தனித்தனியாக இருக்கும் எல்லாமே ஒரே இடத்துல இருக்காது நான் அதை உங்களுக்கு தொகுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆக்சன் எதுக்கெல்லாம் பயன்படுது வேரின் புவி நாட்டம் உதிர்தலை தவிர்த்தல் தண்டி நீட்சியை கட்டுப்படுத்தல் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து சைட்டோகைனின் சைட்டோகைனின் எதற்கு இளம் கனிகள் வளர்ச்சி இளம் கனிகள் வளர்ச்சி வளர்ச்சி காரணம்ல அது ஒன்று தானே சைட்டோகைனின் ஸோ இளம் கனிகளின் வளர்ச்சிக்கு சைட்டோகைனின் பயன்படுது படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பாருங்கள் செல் பகுப்புக்கு சைட்டோகைனின் பயன்படுது செல் பகுப்பிற்கு சைட்டோகைனின் பயன்படுது அடுத்து வளர்ச்சி காரணம்ல அடுத்து ஒன்று ஜிப்ரலின் அது எதுக்கு பயன்படுதுன்னா தண்டின் நீட்சியை கட்டுப்படுத்துறதுக்கும் ஜிப்ரலின் எதுக்கு பயன்படுது தண்டின் நீட்சியை கட்டுப்படுத்துறதுக்கும் செல் பகுப்புக்கும் ஜிப்ரலின் பயன்படுது ஓகேயா ரைட் இன்னும் ரெண்டு அடுத்தது வளர்ச்சி தடை ஹார்மோன் தான் யாரும் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எத்திலின்னு சொன்னேன் இன்னொன்று அப்சிசிக்குன்னு சொன்னேன் ஓகேயா ஸோ எத்திலின்னு பார்க்கலாம் கனிகள் பழுப்பதை தூண்டுதல் இளம் கனிகள் வளர்ச்சினா சைட்டோகைனின் நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிங்க படிக்கும் பொழுதே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுட்டே வாங்க அப்படின்னா மனப்படாகும் என்னமோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே இளம் கனிகள் வளர்ச்சி அதுக்கு என்னது சைட்டோகைனின் இப்போ என்ன பார்க்குறோம் கனிகள் பழுப்பதை தூண்டுதல் வேகமாக பழுக்கிறது வளர்ச்சியை தடை பண்ணிட்டு கனிகளை பழுக்க தூண்டுது எத்திலின் பயன்படுது ஓகேயா அடுத்து உதிர்ந்த பகுதி தொடர்பானது ஓகேயா அடுத்து அப்சிசிக் இலை துளை மூடுதல் தொடர்பானது அப்சிசிக்ஸ் வந்து இலை துளை மூடுதல் ஓகேயா இப்போ நம்ம அஞ்சு பார்த்துட்டோம் அஞ்சு இந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு சின்ன படம் போட்டு அதில் கொடுத்துருக்குறாங்க ஸ்கூல் புக்கில் டென்த்துலேயே இருக்குது ஹார்மோன்கள் பாடத்தில் ரெண்டாவது பக்கத்தில் இருக்குது அதை எடுத்து நீங்கள் பாருங்கள் ஓகே இது கொஞ்சம் தெளிவாக இல்லாட்டினாலும் புக்கை எடுத்து கூட பாருங்கள் அது உங்களுக்கு தெரியும் இது வந்து தாவர ஹார்மோன்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் இன்னும் நிறையா இருக்குது இப்போ நம்ம அஞ்சு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த அஞ்சையும் என்ன செய்யணும் தனித்தனியாக பார்க்கணும் நான் இப்போ ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நான் வீடியோ தரேன் ஆக்சினுக்கு தனி வீடியோ தரேன் ரொம்ப முக்கியமானது சைட்டோகைனுக்கும் முக்கியமானது ஜிப்ரலின் ரொம்ப முக்கியமானது மூணுக்கும் தனித்தனி வீடியோ தரேன் ரொம்ப முக்கியமானது நான் அப்படியே நான் நடத்துகிற கிளாஸ் அப்படியே தொடர்ச்சி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும் மனப்படாயிரும் நீங்கள் கஷ்டப்பட்டு புக் எடுத்து மனப்படம் பண்ணிங்கன்னா ரொம்ப சிரமம் ஆனால் நீங்கள் நினைச்சிங்க கிளாஸை கவனிச்சிங்கனாலே போதுமானது ஒரு கால் மணி நேரம் தான் ஜஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளைக்கு கால் மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஈஸியாக மனப்படம் பண்ணிக்கலாம் அடுத்து போகலாம் விலங்கியல் ஹார்மோன்களுக்கு ஒரு இன்ட்ரோட கொடுக்குறேன் நாளமில்லா சுரப்பிகள் மூலமாக விலங்குகளில் ஹார்மோன்கள் சுரக்கப்படுகின்றன இதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு பேர் என்னன்னு சொல்லி டென்த் புக்கிலே கொடுத்துருக்காங்க எண்டோக்ரைனாலஜி 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 அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பினுடைய பெயர் எண்டோக்ரைனாலஜி அப்படிங்கிற படிப்பினுடைய பெயர் என்ன என்ன அப்படின்னா நாளமில்லா சுரப்புகளை பற்றி படிக்கிறது தான் எண்டோக்ரைனாலஜி இது கேள்வியில் கேட்கலாம் டென்த் புக்கில் இருக்குது எண்டோக்ரைனாலஜினா என்னன்னு கேட்பாங்க ஓகேயா ரைட் இப்போ நாளமில்லா சுரப்பிகளின் தந்தை அந்த படிப்பினுடைய தந்தை யாருன்னு கேட்பாங்க அதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது நாளமில்லா சுரப்பினுடைய படிப்பினுடைய எண்டோக்ரைனாலஜியுடைய தந்தை யாருன்னு கேட்பாங்க தாமஸ் அடிசன் தாமஸ் அடிசன் இந்த நாளமில்லா சுரப்பிங்கிற ஹார்மோன்கள் அப்படிங்கிற சொல்ல ஹார்மோன்கள் அப்படிங்கிற சொல்ல ஹார்மோன்கள்
ஹார்மோன் அப்படிங்கற சொல்ல யாரு அந்த முதன்முதல்ல உருவாக்குனது அப்படிን கேட்டா பெயிலிஸ் ஸ்டார்லிங் ஹார்மோன் அப்படிங்கற சொல்ல முதன்முதல்ல உருவாக்குனது யாரு ஹார்மோன்ங்கற சொல்ல முதன்முதல்ல உருவாக்குனது யாருன்னு கேட்பாங்க பெயிலிஸ் ஸ்டார்லிங் பெயிலிஸ் ஸ்டார்லிங் பெயிலிஸ் ஸ்டார்லிங் ஹார்மோன் சொல்ல முதன்முதல்ல உருவாக்குறோம் சரியா எந்த வருஷம் 1909 அவங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஹார்மோன் என்னன்னு கேட்பாங்க எப்படிலாம் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்றேன் நாலுமேலா சொல்றேன் தந்தை கேட்டா தாமஸ் அடிசன் அந்த எண்டோக்ரைனாலஜிங்கிற படிப்பினுடைய தந்தை தாமஸ் அடிசன் அது ஒரு கேள்வி ஹார்மோன்ங்கிற சொல்ல உருவாக்குனவங்க யாருன்னு கேட்பாங்க பெயிலிஸ்ன்னு ஒரு ஆள் சொன்னேன் ஸ்டார்லிங்னு ஒரு ஆள் சொல்லியிருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சொல்ல உருவாக்கியிருக்காங்க 1909 இப்போ அடுத்து அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்ச முதல் ஹார்மோன் என்ன அப்படின்னு கேட்டா செக்ரிடின் செக்ரிடின் முதல் முதலாக கண்டுபிடித்த ஹார்மோன் செக்ரிடின் ஓகேயா ரைட் அடுத்து நாளமில்லா சுரப்பி நாளமில்லா சுரப்பிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நாளமில்லா சுரப்பிங்கிறது தன்னுடைய நாளமில்லா சுரப்பி சுரக்கக்கூடிய ஹார்மோன்களை கொண்டு வருக்கு தனியான நாளம் ரத்த குழாய்கள் கிடையாது ரத்தத்தில் நிறைய கலந்துரும் கலந்து எந்த உறுப்புக்கு போகணுமோ அதுதான் இலக்கு உறுப்பு எந்த உறுப்பை நோக்கி போகணுமோ அந்த உறுப்புக்கு போய் சேரும் நாளமுள்ள சுரப்பி அப்படின்னா அது சுரக்கக்கூடிய சுரப்பை கொண்டு போகிறதுக்கு தனி சேனல் இருக்கும் நாளங்கள் இருக்கும் ரத்த நாளங்கள் இருக்கும் அதனால அது ராணமுள்ள சுரப்புன்னு சொல்கிறாங்க ஓகேயா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹார்மோன்கள் பற்றிய ஒரு ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறேன் தாவர ஹார்மோன்கள் விலங்கு ஹார்மோன்கள் தொடர்பான ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன் இந்த இன்ட்ரோலேயே இவ்வளோ தகவல் இருக்கு அப்போ நம்ம அடுத்து போகக்கூடியது ஒவ்வொரு முக்கியமான ஹார்மோனை பற்றி பார்க்குறோம் தாவர ஹார்மோன்லாம் மொத்தம் 5 ஹார்மோன் இருக்குது விலங்கு ஹார்மோனில் வந்து ஒரு 6-7 இருக்குது ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ பார்த்தா தான் மனப்பாடாகும் ரொம்ப முக்கியமான பாடங்கிறனால ஸ்பிட்டப் பண்ணி மனப்பாடம் பண்ணிடணும் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து இது தொடர்பான வீடியோ குழந்தைகள் தரேன் பின்பற்றுங்க கண்டிப்பாக படித்தவங்களுக்கு பயன் இருக்கும்